ட்ரம்மு பெஸ்ட்டாக டிஸ்க் பெஸ்ட்டாக எது லைஃப் நல்லாயிருக்கும்? டிஸ்க் பிரேக் வந்து லேடிஸ்க்கு வந்து ஓட்டும்போது ஸ்கிட் ஆகுமா? எந்த பிரேக் வந்து மெயின்டெனன்ஸு கம்மி? சர்வீஸ் டிஸ்க்கு வந்து காஸ்ட் எவ்வளவு? ட்ரம்மோட காஸ்ட் வந்து எவ்வளவு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து செந்தில் வாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் 125 எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். இப்போ என்ன இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் 125 டிஸ்க்கு பெஸ்ட்டா இல்லாட்டி ட்ரம்மு பெஸ்ட்டா, ரெண்டில் எது லைஃப் நல்லாயிருக்கும், ரெண்டு எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றின இப்போ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க, உராய்வு. உராய்வு அப்படின்னா பிரேக் ஷூக்கும் வீலுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உராய்வு ஏற்படும். அந்த உராய்வுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீல் வந்து ஸ்லோவாகி வண்டியாக வந்து நிற்கும், சரிங்களா? இது வந்து பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. ரெண்டாவது காம்பி பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. காம்பி பிரேக்னா உங்களுக்கு வந்து பேக் பிரேக் பிடிச்சாலே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் பிரேக் சேர்ந்து அப்ளை ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், பேக் பிரேக் பிடிச்சாலே ஃப்ரெண்ட்டும் சேர்ந்து அப்ளை ஆகும். இது வந்து உங்களுக்கு காம்பி பிரேக் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டிஸ்கில் பார்த்தீங்கன்னா, டிஸ்க்லேயே நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், காம்பி பிரேக் வருமா அப்படின்ட்டு. இதுலேயுமே வரும், உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பேக் பிரேக் பிடிச்சாலுமே ஃப்ரண்ட் பிரேக் சேர்ந்து அப்ளை ஆகும் காம்பி பிரேக், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்குக்கும் ட்ரம்மு பிரேக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டு. ஹீட்னா பார்த்திங்கன்னா வெப்பம். இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உராயும் போது உங்களுக்கு வந்து அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சூடு வரும், சரிங்களா? சூடாக தான் வெப்பம் ஏற்படும். அந்த அளவுக்கு மேலே வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த வண்டியோட வந்து பிரேக்கிங் அளவு வந்து பிரேக் கெப்பாசிட்டி வந்து குறையும், சரிங்களா? அது உடனே வந்து பிரேக்கிங் வந்து சரியாக பிடிக்காது. இப்போ ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹப்புன்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங், அதாவது ஸ்ப்ரிங்கு பிரேக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு இருக்கிறதுனால காற்று வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. ஏன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் ஓடும்போது ஹீட்டு வரும், சரிங்களா? அப்படி ஹீட்டு வரும்போது பிரேக் உள்ளே காற்று போடுறதுக்கு இடம் இல்லாதனால பிரேக் வந்து உங்களுக்கு சடனாக அப்ளை ஆகாது, சரிங்களா? அதனால் வந்து பிரேக்கோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ரன்னிங்கில் போகல, உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு ஏர் போகிறதுக்கு வந்து காற்று வரும், சரிங்களா? காற்று போகும்போது உங்களுக்கு வந்து பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிட்டிங் அப்படின்னா சறுக்குதல்னு கேட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மழை காலத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்குற டவுட்டு, மழை காலத்தில் போகல உங்களுக்கு வந்து எந்த வண்டி பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரம் பிரேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழை நேரத்தில் இருந்தாவது ட்ராவல் பண்ணும்போது பிரேக் பிடிச்சா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகாது. அதாவது ஒரு 7 மீட்டரில் நிற்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறோம், சரிங்களா? ஸ்கிட் ஆகாது, ஒரு 6 மீட்டர் 5 மீட்டர்லேயே நிற்கும், சரிங்களா? அதே மாதிரி டிஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 மீட்டரில் நிற்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகும். நிறைய பேர் கேட்குறது பேக் பிரேக் மட்டுமே பிடிச்சி ஓட்டுறவங்க இருக்காங்க, ஃப்ரண்ட் பிரேக் மட்டும். இப்போ மழை நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு நாய் எதுவும் குறுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணுறது சடனாக வந்து டிஸ்க் பிரேக் தான் அப்ளை பண்ணுவாங்க. அது பிடிக்கிற மெத்தட் இருக்குது, சரிங்களா? சடனாக அப்ளை பண்ணுறதுக்கும் நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது. அதேமாதிரி இது 7 மீட்டரில் நிற்கிதுன்னா ஒரு 6 மீட்டர் 5 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கிங் வந்து அப்ளை ஆகும், சரிங்களா? இதுதான் மெயினாக ஒன்று உங்களுக்கு. அதுமாதிரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சேமாக தான் இருக்கும், சரிங்களா? இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே தெரியும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ட்ரம்மோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அலாயுத்தி டிஸ்க்கு, இது வந்து ஃபுல் ட்ரம்மில் வர்றதுனால ரேட்டு வந்து இது கொஞ்சம் அதிகம், இது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸு பராமரிப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹப் பிரேக் ஷூ மட்டும்தான் வரும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஷூ உள்ள ஹப் இருக்கிறனால வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம எதுவுமே வந்து கலட்டி எதுவும் க்ளீன் பண்ண முடியாது. நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் வந்து கலட்டி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது வந்து ஃபுல்லாகவே இது வீலை வந்து கலட்டிட்டு ஹப்பு உள்ளதான் பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ இருக்கும். அந்த ஹப்புக்குள்ளே தான் அந்த ஹப்பை கலட்டி க்ளீன் பண்ணுவாங்க. பிரேக் ஷூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு க்ளீன் பண்ணி போடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கில் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பேடு டிஸ்க் ஆயிலு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸில் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா இல்லாட்டி நார்மலாக வந்து இதை நம்மளே வந்து சும்மா ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்மளே பண்ணாலே போதும். ஆனால் சர்வீஸில் வந்து
இது வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது மட்டும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் நம்ம வந்து நம்மளே பண்ண முடியாது, மெக்கானிக் செட்டில் விட்டு இல்லாட்டி அதர் சர்வீஸ் சென்டரில் விட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் வந்து பிரேக்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். இதோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்ஸ் வந்து ஒரு பிரேக்ஸு பார்த்திங்கன்னா 7000 ஒரு 9000-10000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஓடும். அதாவது ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் வந்து ஒரு பிரேக்ஸ் வந்து ஓடும், நம்மளோட மெயின்டெனன்ஸ் மட்டும்தாங்க சரிங்களா. நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு இவ்வளோ தான் ஓடுது எவ்வளோ தான் ஓடலை அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா பிரேக்கில் கைவேசியாக ஓட்டுவாங்க. பிரேக்கில் கைவேசியாக ஓட்டும் போது பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு தேய்மானம் ஆகும் சரிங்களா. அதுக்காண்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மியாகவே மாற்றுற மாதிரி இருக்கும். நல்லா வந்து பிரேக்கில் கை வைக்காமல் நீங்கள் வந்து தேவைப்படுற நேரத்தில் மட்டும் பிரேக் அப்ளை பண்ணி ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து 7000-10000 வரைக்கும், அதாவது ஃப்ரீ சர்வீஸ் 4 வரைக்குமே நம்ம வந்து ஓட்டிக்கலாம். அதுமாதிரி டிஸ்க் பிரேக்கும் அப்படி தாங்க சரிங்களா. உங்களுக்கு ஆக்சஸில் பற்றி ட்ரம்மு பெஸ்ட்டாக டிஸ்க் பெஸ்ட்டாக அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பீங்க. இப்போ வந்து ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம்மில் தான் எல்லா பிரா எல்லாமே கொடுத்தாங்க ட்ரம்மு சரிங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ டெக்னாலஜி வளர வளர டிஸ்க் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கூட்டர் டைப்பில் டிஸ்க், ரியரில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயினாக வந்து வண்டியிலே வந்து ரெண்டு பிரேக்குமே வந்து காமன் தான் சரிங்களா. பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே காம்பி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கு பிரேக்கும் ட்ரம்மு பிரேக்கும் காமன் தான். சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க வந்து பிரேக்கிங் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டே நிறைய பேர் ஓட்டுறவங்க அப்படின்னா டிஸ்கில் எடுங்க. எப்போயாச்சும் தான் நான் பிடிப்பேன் பிரேக் வந்து, எப்போயாச்சும் நான் அப்ளை பண்ணுவேன் அந்த மாதிரி ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப இது அப்படின்னா ட்ரம்லேயே பிடிங்க. இப்போ ரெண்டு பிரேக்குமே வந்து காமன் பிரேக் தான், பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது, சேம் தான். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. டவுட் இருக்கும், லேடிஸ் ஓட்டுறதுக்கு டிஸ்க்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்குப்பீங்க. லேடிஸுமே டிஸ்க்கு வந்து ஓட்டலாம், ட்ரம் ஓட்டலாம். டிஸ்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பி பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. ரியர்லேயும் ட்ரம்லேயும் பார்த்திங்கன்னா காம்பி பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப ஸ்கிட்டாகும், மழை நேரத்தில் வந்து ஸ்கிட்டாகும் அப்படின்றதே கிடையாது. அதே மாதிரி டிஸ்கில் வந்து நாய்ஸ் வரும், கீச்சிக்கு சவுண்டு வரலாம் கிடையாது. மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்கில் வந்து தண்ணி போயிடுச்சுன்னா கல் போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சவுண்டு வரும் சரிங்களா. அதே மாதிரி டிஸ்க்கு வந்து ஸ்கிட்டாகுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரேக்கிங் அப்ளை பண்ணுற பொறுத்தாங்க வரும் சரிங்களா. நம்ம நார்மலாக பிடிக்கிறக்கும் சடனாக அப்ளை பண்ணுறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா. இது வந்து ரெண்டுமே மற்றபடி நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம் தான் சரிங்களா. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.